மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். தேனியில் நியூட்ரினோ ஆய்வு நடுவம் அமைக்க நடுவண் அரசின் அணுசக்தி துறை ஒப்புதல். சென்னையில் நிலத்தடி நீர் திருட்டை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் பழனிசாமி தகவல். கர்நாடகாவில் அரசியல் குழப்பம் நீடிக்கும் நிலையில் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என குமாரசாமி திட்டவட்டம். 900 கோடி ரூபாய் சிலை கடத்தல் வழக்கில் சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூர் தீனதயாளனை கைது செய்ய நியூயார்க் நீதிமன்றம் ஆணை. டெல்லியில் ஜேபி நட்டா முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர் கோவா காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 10 பேர். தமிழகத்தில் நாளை முதல் நடக்கவிருந்த இடைநிலை ஆசிரியர் பணிமாறுதல் கலந்தாய்வுக்கு உயர்நீதிமன்றம் தடை. புதிய தொழிற்கொள்கை மூலம் தமிழகம் வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாறியுள்ளதாக அமைச்சர் MC சம்பத் பேச்சு. புதுக்கோட்டை அருகே விரிநாய் கடித்ததில் 50 ஆடுகள் காயம், முறையான சிகிச்சை அளிக்க கிராம மக்கள் கோரிக்கை. சென்னை கிண்டி மேம்பாலத்தில் கனரக ஊர்தி மோதியதில் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் பலி. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.